வெல்கம் பேக் டு சேனல் ஸ்வாதி ஸ்டெடி பிளானட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கிரைன் டெலஸ்கோப் பற்றி தான் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆப்டிக்ஸ்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் நம்ம டோட்டலாகவே கவர் பண்ணிட்டோம் ஸோ கிரைன் டெலஸ்கோப் அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் அதோட ஆப்டிக்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிரவும் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த கிரைன் டெலஸ்கோப் பற்றி பார்ப்போம் ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி प्रीवियसா இருக்க வீடியோஸ்லாம் பார்க்கலனா தயவு செஞ்சு ஆப்டிக்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும் அதை போய் செக் பண்ணி பார்த்து இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸில் வந்து படித்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம கேசிகிரைன் டெலஸ்கோப் பற்றி பார்க்க போகிறோம் அதில் த்ரீ டிஃப்ரெண்ட் மே பார்ட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக ஒரு மிரர் இருக்கணும் இப்போது இந்த கேசிகிரைன் டெலஸ்கோப்லாம் பார்த்தீங்க அது அது ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் ஒரு பார்ட் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் இப்போது ரிஃப்ளெக்டிங்னா நீங்களே யோசிங்க மிரர் லென்ஸ் நம்ம ரெண்டு படிச்சிருக்கோம் எதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் மிரர் தானே ஸோ இது எல்லாத்துலேயும் மிரர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா ஒரு ப்ரைமரி மிரர் இருக்கும் அதை தான் நம்ம அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் இல்லை அப்ஜெக்டிவ் இப்போ இந்த ப்ரைமரி மிரர் என்னென்னா லார்ஜ் பெரிய பேரபொலாய்டல் பேரபொலாய்டல்னால் பேரபோலா மாதிரி நம்ம இந்த மாதிரி தானே ஒரு பேரபோலா வரைவோம் ஸோ இந்த மாதிரி பேரபோலா மாதிரி இருக்க கான்கேவ் மிரர் அந்த கான்கேவ் மிரரோட சென்டர் போர்ஷனில் ஹோல் இருக்கணும் அது ஏன்னு உங்களுக்கே கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா டயாகிராம் ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மிரர் தெரியுதா இதுதான் நம்மளுக்கு ப்ரைமரி மிரர் ஸோ பெருசாக இருக்குது பேரபோலா ஷேப்பில் கான்கேவ் மிரர் கான்கேவ்னா பாருங்கள் கேவ் தான் ரிஃப்ளெக்டிங்காக இருக்குது புரியுதா நெக்ஸ்ட் செகண்ட்ரி மிரர் செகண்ட்ரி மிரர் அப்படின்னா அது ஒரு சின்ன கான்வெக்ஸ் மிரர் அது எங்கே நம்ம வைக்கணும்னா இந்த ப்ரைமரி மிரர் இருக்குல்ல அப்படின்னா அந்த கான்கேவ் மிரர் இதோட ஃபோக்கஸுக்கு கிட்ட ஃபோக்கஸில் இல்லை ஃபோக்கஸுக்கு கொஞ்சம் வந்து தள்ளி நம்ம வைப்போம் ஸோ பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்று தெரியுதா இதுதான் நம்மளுக்கான செகண்ட்ரி கான் வெக்ஸ் வெக்ஸ்னால் பாருங்கள் உள்ள கேவ் போர்ஷன் வந்து நான் லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த வெளியில் இருக்க போர்ஷன் தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் புரியுதா இது ஃபோக்கஸ்ஸு எதோட ஃபோக்கஸ் கான் மிரரோட ஃபோக்கஸ் அந்த ஃபோக்கஸுக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம வச்சுருக்கோம் ஸோ நியர் தானே சொல்லுவோம் ஸோ பெருசாக இருக்காது கான்கேவ் இது கான்வெக்ஸ் கான்வெக்ஸ் எங்கே இருக்கணும் இதோட ஃபோக்கஸு கொஞ்சம் கிட்ட இருக்கணும் அண்ட் முக்கியமாக என்னது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஹோல் இருக்கும் அது மறந்துடக்கூடாது இப்போ வந்து ஏன் ஹோல் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் சொன்னால ஹோல் அது த சென்டர் கான்கேவ் மிரரோட சென்ட்ரு போர்ஷனில் ஹோல் இருக்கணும் ஏன் அப்படின்னா மூணாவதாக இப்போது நம்மளுக்கு லைட்டெல்லாம் வந்துருச்சு இன்ஃபினிட்டியில் இருக்க ஏதோ பிளானட் ஸ்டார் மூன் எதையோ ஒன்று பார்க்குறோம் அங்கேருந்து லைட்டு நம்மளுக்கு இப்படி வருது லைட்டு வந்துருச்சு சரி இப்படி என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் இந்த மிரருக்கு போய் இன்சிடென்ட் ஆகும் இந்த பாயிண்ட்லேயும் இன்சிடென்ட் ஆகுது இங்கே இன்சிடண்ட் ஆகுது அதே மாதிரி கீழே நம்மளுக்கு இப்போ இன்சிடென்ட் ஆகுதா இது ரெண்டும் மறுபடியும் என்ன ஆகும் ரிஃப்ளெக்ட் தானே ஆகும் மிரர்னா ரிஃப்ளெக்ட் பண்ணோம் என்ன ஆகும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டு போய் இந்த கான்வெக்ஸ் மிரரில் இப்படி படுது கான்வெக்ஸ் மிரரை என்ன பண்ணும் ரிஃப்ளெக்ட் தான் பண்ணணுமா திருப்பி இந்த லைட்டை இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்போது இங்கே ஹோலே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்படி க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த லைட்டு என்ன ஆகும் மறுபடியும் தானே ரிஃப்ளெக்ட் ஆகும் புரியுதா இங்கே ஹோல் இல்லை ஒரு ஓட்டை இல்லைனா இப்படி போகுதா லைட்டு என்ன ஆகும் இந்த இடத்துல ப பட்ட உடனே என்ன ஆகும் மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகும் மறுபடியும் உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிறது புரியுதா அதனால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது ஒரு ஹோல் இருக்குது அப்போ இந்த ஹோல் வழியா என்ன ஆகும் லைட்டு இங்கே மிரர் இல்லை ஒரு ஹோல் தான் இருக்குது அப்போது இங்கே இருக்க லைட் என்னாகும் அப்படியே டைரக்டா வந்து இந்த மாதிரி போகும் அங்கே தான் நம்ம ஐபிஸை வைக்க போகிறோம் ஐபிஸ்னா என்ன அது தான் நம்ம கண்ணை வச்சு பார்ப்போம் ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த இமேஜ் தெரியும் ஸோ ஐபிஸ் எங்கே இருக்கும் அந்த ஹோலுக்கு கிட்ட நம்ம வைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இமேஜ் தெரியும் இப்போது ஐ ஹோப் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சிருக்கும் ரொம்பவே ஒரு ஈஸியான டெலஸ்கோப்புங்க இது ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த மாதிரி நம்மளுக்கு லைட் ரேஸ் போகுது ரிஃப்ளெக்ட் ஆகுது கான்கேவ் மிரர் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுது கான்வெக்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆனதை திருப்பி ரிஃப்ளெக்ட் விடுது ஐபிஸுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு யோசனை வரும் அதை இது ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சல எதுக்கு இது அப்படின்னா இன்னும் உங்களுக்கே அது டவுட் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆச்சு இங்கே இப்போ இது இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்கே ஒரு மிரரே இல்லைன்னா என்ன ஆகும் ஃபோக்கஸுக்கு வந்துடுமா ஃபோக்கஸுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த அப்பாரிட்ட நம்மளால் அப்போ ஐபிஎஸ் வைக்க முடியாதுல்ல இங்கே நம்மளால ஐபிஎஸ் வைக்க முடியாதுல்ல அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளால் ஐபிஎஸ் இரு இந்த ஃபோக்கஸ்லேயே நம்மளால் ஐபிஎஸ் வச்சு பார்க்க முடியும் அப்படி வச்சு பார்த்தோம்னால அது ப்ராப்பராக நம்மளுக்கு இருக்காது அப்போது நம்ம இன்னொரு மிரரை வச்சோன்னா அது என்ன பண்ணோம் நல்லா வந்து பெருசாக வந்த லைட்டை சின்னதாக மாற்றி இந்த மாதிரி ஒரு சின்ன பீமாக அனுப்பும் அப்போ நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் தான் அதோட த்ரீ பார்ட்ஸு இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு டூ யூனோ மாதிரி நம்ம இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் இன் இந்தியா டோட்டல் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் வந்து ஒரு கேசிகிரெயின் டெலஸ்கோப் தான் அதுவும் அது எங்கே இருக்குன்னா காவலூர்னு தமிழ்நாடு ஸோ நம்ம ஊரில் காவலூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் இருக்குது அது என்ன டைப்பு கேசிகிரேன் டெலஸ்கோப் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் இந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரி மிரர் இருக்குல்ல அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் மீட்டர் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் மீட்டர்ஸு டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவை தான் வந்து காவலூர் தமிழ்நாட்டில் இருக்குது அங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட்டு டெலஸ்கோப் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட்டு கேசிகிரெயின் டெலஸ்கோப் கன்ஃப்யூஸே ஆகாதிங்க இது வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் கேசிகிரெயின் டெலஸ்கோப்பு தான் இப்போது வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட்டு கேசிகிரெயின் டெலஸ்கோப் எங்கே இருக்குது அப்படின்னா தான் இருக்குது கெக் டெலஸ்கோப்ஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க அதோட இந்த ப்ரைமரி மிரர் இருக்குல்ல கான்கே மிரர் அது டென் மீட்டர்ஸ் டயாமீட்டர் இருக்குது இந்தியாவில் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் மீட்டர்ஸ் யுஎஸில் இருக்கிறது டென் மீட்டர் ஸோ யுஎஸ்ஏயில் இருக்கிறது டென் மீட்டர் டயாமீட்டர் அவ்வளோ பெருசாக இருக்கிறத லார்ஜஸ்ட்டு கேசிகிரெயின் டெலஸ்கோப் இன் த வேர்ல்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம் லார்ஜஸ்ட்டு டெலஸ்கோப் எது அப்படிங்கிறலாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிப்போம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன் மார்க் பர்பஸ்க்கு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதுதான் வந்து கேசிகிரின் டெலஸ்கோப்பில் என்ன மூணு பார்ட்ஸ் இருக்குது ரெண்டு இம்பார்ட்டண்ட் டீ டூ இனோ மாதிரி டயாகிராம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைனலாக வந்து ஃபார்முலா ஸோ ஃபார்முலாஸ் நீங்கள் வந்து சும்மா வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு டெஃப் டெரிவேஷன்லாம் நம்மளுக்கு கிடையே கிடையாது ரெண்டு ஃபார்முலா இருக்குது மேக்னிஃபிகேஷனுக்கு நாட் பை எஃப்இ எஃப் நாட்னா இந்த அப்ஜெக்டுவோட ஃபோக்கல் லென்த் எஃப்இனால் ஐபிஎஸோடது இன்ட்டு ஒன் ப்ளஸ் எஃப்இ பை டி இது எப்போனா இமேஜ் வந்து டியில் ஃபார்ம் ஆச்சுன்னா லீஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷனில் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆச்சுன்னா எஃப் நாட் பை எஃப்இ இது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ வந்து இதுதான் நம்மளுக்கு கேசிகிரீன் டெலிஸ்கோப்போட டோட்டல் வந்து தியரி போர்ஷன் அண்ட் டயக்ராம் எல்லாமே அவ்வளோதான் கேசிகிரேன் டெலஸ்கோப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ரீஃப்ராக்டிங் ரெண்டுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அஸ்ட்ரானமிக்கல் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோமா இது ரெண்டுக்கும் இருக்க சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் அது அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்கிறதுனால தான் நான் அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும் ஆப்டிக்ஸில் அதோட வந்து இந்த சாப்டர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஸோ நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நோட்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது எல்லாமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அண்ட் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து அவங்கள நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன் ஸ்டில் தென் ஸ்டேட்யூன் பை